சார்ந்தவர்களே, இதோ இறைவன் அணுக முடியாத ஒளியில் வாசம் செய்கிறவர். இதோ நாம் அவரை காணும்படியாக நம்ம வாழ்வுக்கு வழிகாட்டுகிறார் என்பதை 1 Timothy 6:16 குறிப்பிடுகிறது. அவர் ஒருவரே சாவை அறியாதவர், அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர். அவரை கண்டவர் எவரும் இல்லை, காணவும் முடியாது. அவருக்கு என்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகுக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, அவர் சாவை அறியாதவராக இருந்தாலும் சாவை சந்தித்தார். அவர் அணுக முடியாத ஒளியாக இருந்தாலும் அவர் உலகிற்கு ஒளியாக வந்து உங்களையும் என்னையும் அந்த ஒளியாக அவர் நிறைவினார். அது மட்டுமல்ல, நாமும் சாவை வெல்லக்கூடிய அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். மனம் திரும்பி வாழ்வதன் வழியாய் சாவையும் வெல்வோம், பாவத்தையும் வெல்வோம், எல்லா துன்பத் துயரங்களையும் நாம் வெல்ல முடியும். அது மட்டுமல்ல, அவரை காணும் பாக்கியத்தை, கட்புலனாகாத கடவுளுடைய சாயலாய் இருக்கிற அவர் நமக்காக கட்புலனாகும் சாயலை பெற்று நம்மை வீட்டிருக்கிறார். நாம் அவரை கண்டு எல்லா சாவின் தலைகளிலிருந்து விடுதலை பெற்று நாம் நிறைவான ஒளியில் பங்கேற்க நாம் அர்ப்பணிப்போமா? நல்ல பிதாவே, நீர் ஒரு மகனை அணுக முடியாத ஒளியாக இருந்தால் எங்களோடு நீர் ஒளியின் மக்களாக எங்களை ஏற்றுக்கொண்டு நாங்கள் விடுதலை பெற்று அவரை காணும் பாக்கியத்தை கொடுத்து இந்த நாள் முழுவதும் நாங்கள் செய்யும் காரியங்களில் அவரை காணும்படி செய்யும்.